के भावा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई। மயிலாடுதுறையில் கணவன் அதிக விலைக்கு செல்போன் வாங்கியதால் ஏற்பட்ட தகராறில் நிறைமாத கர்ப்பிணி மனைவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா அரையபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். லாரி டிரைவராக வேலை பார்த்து வரும் இவருக்கும் மல்லியம் கிராமத்தைச் சேர்ந்த சூர்யா என்பவருக்கும் கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 வயதில் மகள் உள்ளார். மேலும் தற்போது சூர்யா நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். அன்றாட செலவுகளுக்கே அல்லல் படும் நிலையில் சில நாட்களுக்கு முன்பு சிலம்பரசன் 16,000 ரூபாய் மதிப்புள்ள புதிய ஆண்ட்ராய்ட் செல்போன் ஒன்றை வாங்கியுள்ளார். இதனை அறிந்த சூர்யா வருமானத்திற்கு மீறி செல்போன் தேவையா என கேட்டுள்ளார். இதனால் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கோபித்துக் கொண்டு சூர்யா தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். அவரை அவரது தாயார் அம்சவல்லி சமாதானம் செய்து மீண்டும் கணவர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் அதிகாலை 3 மணிக்கு வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது ஃபேன் கொக்கியில் தூக்கிட்டு சூர்யா தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரை மீட்ட உறவினர்கள் உடனடியாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சூர்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் அவரது வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் குத்தாலம் இன்ஸ்பெக்டர் வள்ளி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். மேலும் சிலம்பரசன் சூர்யா தம்பதியினருக்கு திருமணமாகி 3.5 ஆண்டுகள் மட்டுமே ஆவதால் ஆர்டிஓ விசாரணைக்கும் போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.